வேண்டிய சில குட்டிஸ் எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மழை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜனவரி மாதத்தில் விடுமா தெரியலப்பா. ஸோ ஜனவரி மாதத்தில் மழை பெய்யுறது அதிசயம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஸ்கூல்ஸும் லீவ் விடுறாங்கப்பா, ரொம்ப ரொம்ப அதிசயம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மழை விடுற மாதிரி தெரியல இப்போதைக்கு. ஸோ நேற்று தினமும் பண்ணி இன்றைக்கி மிக மிக கனமழை எச்சரிக்கை வைத்திருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்மையம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4 மாவட்டத்துக்கு மிக மிக கனமழை எச்சரிக்கையும், ஒரு 4 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்கப்பா. அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் 17 மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையும், ஒரு சில பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கனமழையும் பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்மையம். ஓகேங்க, அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்க்கறது முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம், ராமநாதபுரத்து மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மேலே மழை போகிறது பொழியுதுன்னு நினைக்கிறேன்ப்பா ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்துருங்க. ஓகேங்களா, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேனி, தென்காசி, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா மிக மிக கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேங்களா, அதை தொடர்ந்து 17 மாவட்டங்களுக்கு ஒரு சில பகுதியில் கனமழையும், ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மதுரை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவள்ளூர், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேங்களா, இதை தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக நாளை தினமானது உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குப்பா. எப்படி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நேற்று தினத்தோடு பண்ண நீங்கள் எச்சரிக்கை பண்ண எச்சா விட்டுருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு லீவ் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ண போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கொடுத்து வாட்ஸ்அப் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்டு பண்ணால் இன்னொரு முக்கியமான விஷயப்பா, ஸோ 6th to 12th ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயப்பா, 6th to 9th பண்ணால் உங்களுக்கு பப்ளிக் ஜாப் பண்ண உங்களுக்கு இம்பார்ட் கொஞ்சம் வழங்கப்படும்ப்பா. அந்த 10th and 12th பார்த்து உங்களுக்கான முக்கியமான விஷயம்ப்பா, உங்களுக்கு என்னென்ன கொஸ்டனுக்கு என்ன மாதிரி இம்பார்ட் கொஞ்சம் வேணும்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் இப்பயே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஆளு நேற்று போட வெளியே கேட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க இந்த வீடியோ திரும்பி நான் கேட்குறப்பா. ஏன்னா இதை ஐ திங்க் ரெயினோட வீடியோ பண்ண மேக்ஸிமம் முடிய போது, ஐ திங்க் இன்னும் 2-3 நாளைக்கு ரெயின் இருக்கும், அதுக்கு மேலே ரெயின் வீடியோஸ் எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கோசம் இப்பயே கேட்டுட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன் கொஸ்டின் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி செடிமெண்ட்ஸ் வேணும், என்ன மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு முக்கியமாக வேணும் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கு மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு முக்கியமாக வேணும், எந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மைடியா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, ஐ திங்க் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக எல்லா டவுட்ஸ் நான் க்ளியர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் கூட மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து இம்பார்ட்டன் கோர்சஸ் வீடியோ அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பேப்பர் வெளியெல்லாம் எப்படி இருக்க போது, ஸோ அடுத்து பண்ணி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரையும் உங்களுக்கு நான் தான் இருக்க போகிறேன், ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட், வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.